நமஸ்கார் ரிஸ்கா நமஸ்கார் நான் உங்க பிரவீன் கேஎஸ் இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூல நம்ம கூட யாரும் யாருக்கு கல்யாண் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எல்லாம் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தவனே சமீப காலமா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆமா, ஒரு டைரக்டர் வந்து அரெஸ்டா இருக்காரு. அவருடைய பேர் கல்யாணம். அதான் அந்த டைரக்டர் வந்து நேத்து அரெஸ்ட் ஆனு சொன்னாங்க. அவர் பேர் கல்யாண். அது ஏன் நான் அந்த கல்யாணம் நினச்சின்னு என் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை போயிட்டு சேனலில் காமிச்சு நான் அந்த நேரத்தில் இங்கே இல்லை, என்கிட்ட அந்த பலினோ ப்ளூ கலர் காரே இல்லை, என்கிட்ட இருக்கிற கார் வெள்ளை கலர் காரு பிளாக் கலர் கார் தான். நான் எனக்கு அந்த காருக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த பர்சன் பேர் வந்து கல்யாண். அவர் அந்த பேரை சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, கல்யாண டைரக்டரு இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகிருக்கிறாரு அப்படி சொல்லியிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நியூஸை பார்க்கும்போது. நான் அப்போ தான் எடிட்டிங்கில் உட்காந்துருந்தேன், திடீர்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எப்படி ஒரு எடிட்டிங் பண்ணியிருக்கீங்க, என்னடா எப்படி ஒரு எடிட்டிங் பண்ணியிருக்கீங்க, நான் ஷாக் ஆகிட்டேன் நான். அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டாங்க, அது நான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சார், அதே மாதிரி உங்கள் படங்களுடைய கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று பயங்கர கேட்சியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அக்ஷய பாத்திரமா இருக்கும், ஓகே, ஹியூவாக இருக்கும், புளிய பவாலியில் ஒரு விஷயமா இருக்கும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருளை பிடிச்சிருங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்டை பிடிச்சிருங்க, அந்த ஐடியாலஜிலாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க? ஏன்னா இது எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஒரு சில சிறு கதைகளில் பார்த்துருப்பாங்க. ஆமாம். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு பொருள் கிடைச்சா, ஒரு ஃபேண்டஸியான லைஃப் கிடைச்சா என்னென்ன பண்ணணும்ன்றது எல்லா ஹியூமன்லயும் இருக்கும். கண்டிப்பா எல்லாத்துக்குமே அது இருக்கும். இப்போ ஒரு விஷயம் சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, சே இது வந்து நடக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும், இது கனவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கோம்ல. அதை தான் நான் பிரதிபலிக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பொருளையும் காமிக்கும் போது எல்லாருக்கும் அந்த விஷயம் பிடிக்கும். ஃபேண்டசி அப்படின்றது வந்து எல்லாருக்கும் அது வந்து ரீச் ஆகிடும். ஃபேண்டி சில பேர் ஆக்ஷன் பிடிக்காது, சில பேர் லவ் ஸ்டோரி பிடிக்காது, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடியாக அழுதுன்னு இருக்கிறது பிடிக்காது. பட் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேண்டசி வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபேண்டசி நம்ம ஆயா நிலாவில் வட சுட்ட கதை வரையும் ஒரு ஃபேண்டசி கதையாக தான் நம்ம கேட்டு வளர்ந்துருக்கிறோம். அதனால் ஃபேண்டசி எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேண்டசி. அதனால் நான் பிரதிபலிக்கிறேன். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி கேட்ட ஒரு ஃபேண்டசி கதையாக என்ன சார் இருக்குது? அது படமாக பண்ணிட்டீங்களா இல்லை இன்னும் அது இருக்குது? அது அந்த ஐடியா இருக்குது. என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு கற்பனை கதை ஒன்று வச்சுருப்பேன், ஃபேண்டசி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேண்டசி படம். அந்த படத்தை ஃபுல்லாக எடுக்கணும்னு ஆசை. கொஞ்சம் பட்ஜெட் வாய்ஸும் கொஞ்சம் அதிகம், அதுக்கான ப்ரொடியூசர்ஸை பார்த்துட்டு இருக்கிறேன். சூப்பர் சார். அதே மாதிரி சார், இப்போ ஃபேண்டசி அப்படின்னாலே ஆடியன்ஸை பொறுத்தவரைக்கும் நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் அதை பற்றி தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கண்டென்ட்டாக பார்த்தா ரொம்ப நார்மலாக. ஃபார் எக்ஸாம்பிள், அவதாரே பார்த்தா கூட கிராஃபிக்ஸாகவும் விஷுவல்ஸாகவும் தான் பெருசாக இருக்குமே தவிர கண்டென்ட்டாக ரொம்ப நார்மலாக. நம்மளாம் எப்போ கிராஃபிக்ஸ் பண்ணிட்டோமே, கலர் டிஏல கலரே பண்ணிட்டு விட்டார்ல சார், பண்ணிட்டாரு. அதை விட இல்லை, அதை விட என்ன, நம்ம தானே ரோல் மாடல் முன்னணி அதுக்கு. ஹாலிவுட் கிடையாது, நம்ம தானே முன்னணி. அதில் மாத்தட்டிக்கலாமே, இந்தியா சினிமா தானே அதுக்கு முன்னணி. கலர் டோனு பார்த்துறது, மாப்பிங் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம தானே முத முதல் பண்ணோம். கூடு விட்டு கூடு பயிரதெல்லாம் யார் பண்ணா? ஹாலிவுட் நம்ம தானே பண்ணோம். அதனால் அது நமக்கு வந்து அது பெருமை. இந்திய சினிமாக்கு நம்மளை பார்த்தா காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நம்ம காலத்துக்கு சொல்லலாம். அவதாரம்லாம் இப்போ தான், நம்மளாம் அப்பயே யோசிச்சிட்டோம். வேற ஒரு உலகம் இருக்குது, வேற ஒரு உலகத்தில் இருக்கிறாங்கன்றதுல எப்போ நம்ம யோசிச்சிட்டோம்ல. கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், ஷூ இந்த டைட்டில் எப்படி சார் யோசிச்சிங்க? அதை தாண்டி கதையில் இந்த ஷூ அப்படின்ற அம்சம், ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் ஏதாவது ஒரு மெட்டீரியலை நம்ம காட்டுவோம், அந்த மெட்டீரியலை பயங்கர பிரம்மாண்டமாக காட்டியிருக்கோம். ஆமாம் ஆமாம். ஆனால் ஒரு சின்ன சைஸ் ஆஃப் விஷயத்தில் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயத்தில் நிறைய பேர் மேக்ஸிமம், நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஹாலிவுட் படத்துல ஒன்னே ஒன்றுலாம் பார்த்துருக்கேன், எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அப்படின்ற படத்தில் ப்ளூடூத்தில் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா நான் ரேண்டமாக நிறைய படங்கள் பார்த்துருக்கேன், எதுலேயுமே சின்ன மெட்டீரியல் கூட வந்தது இல்லை. உங்களுக்கு எப்படி சார் அந்த ஸ்பார்க் வந்து பண்ணலாம்? ஐடியா தான் ஆக்சுவலாக. ஒரு ஷூவில் அவன் வந்து ஒரு டைம் ட்ராவலை கண்டுபிடிச்சான். அந்த டைம் ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூவால் ஒரு டைம் ட்ராவலை கண்டுபிடிச்சான். அந்த டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு கேரக்டர்கிட்ட மாட்டிக்கிச்சு. அதை வச்சு அது என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த விஷயம். சார், அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க சினிமாக்கள் எல்லாத்துலேயுமே ரேண்டமாக மக்கள் பார்க்குற விஷயமா இருந்தா அந்த படம் வருது, ஹிட்டோ ஃப்ளாப்போ அதை பற்றி கொஞ்ச நாள் தான் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி படங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 முன்னாடி அந்த படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே அது டிவிலையோ இல்லை வேற எங்கேயோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே வருதுன்னா கூட அந்த படத்தை ரிப்பீட்டில் பார்க்குறாங்க. இப்போ வர படங்கள் அப்படி பார்க்க, இதையும் அப்படி பார்ப்பாங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இது எல்லாமே, இந்த படத்தை எல்லாமே அப்படி ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்ப்பாங்க. நம்ம இப்போ பார்க்குற டைம் இல்லை, அதனால் பார்க்குறாங்க. ஓடிடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை. இன்றைக்கி கொரோனா காலத்தில் எல்லாம் தியேட்டரும் மூடுன நேரத்தில் நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் யார் கொடுத்தா?
ஓடிடி தானே கொடுத்தாங்க, அதனால அதெல்லாம் ஒன்று பெரிய மைனஸ் இல்லை. சூப்பர் சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ படங்களில் வந்து ஒரு சில ஹீரோஸ் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கும் நம்மளுக்குமான இந்த கெமிஸ்ட்ரி, அது தாண்டி நம்ம கதையை அவங்க அவ்வளோ லவ் பண்ணிடுன்னு நம்பி. மிக முக்கியமாக பிரபுதேவா சார், தொடர்ந்து ஒரு மூணு படம் பண்ணுறீங்க, குலேபாவளி ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ரெண்டு படம் பண்ணுறீங்கன்ற மாதிரியான கேள்விப்பட்டிருந்தோம். அந்த ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள் சார். அவரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக என் கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கரெக்டாக செட் ஆகிறாரு. இன்னொரு விஷயம், அவருக்கு நான் கரெக்டாக செட் ஆகிறேன்னு அவரும் சொல்லியிருக்காரு, எனக்கும் அவர் கரெக்டாக செட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. கதாபாத்திரங்களை தாண்டி நல்ல நண்பர் அவர். ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லப்போனால் ரொம்ப நல்ல மனிதர், அதனால் என்னை வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் எந்த கதை சொன்னாலும் அவருக்கு என்ன பண்ணுவோம், ஒரு தடவை ரெண்டு தடவை அலசி அரைஞ்சி பார்த்துட்டு ஓகே சொல்லுவார். சந்தானம் சார் வச்சு ஒரு படம் பண்ணோம். ஆக்சுவலா சந்தானம் சாருக்காகவே நான் எழுதுனேன் அந்த கதை. அவர் அது கரெக்டா, அவருக்கும் அந்த கதை ரொம்ப பிடிச்சது. அதுல ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோகி பாபு தவிர மற்ற இருக்கிற எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டும் அதில் இருப்பாங்க. அந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார், ஆனந்த் ராஜ் சார், மொட்டை ராஜேந்திரன், மன்சூர் அலிகான், மனோபாலா சார், தங்கத்துறை, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ ஆர்டிஸ்ட் அந்த படத்தில் இருக்கிறாங்க. அதுவும் இப்போ சமீபத்தில் முடிய போகுது. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வித் ஃபேண்டசியும். அது சூப்பர் சார். அதே மாதிரி காமெடியில் பார்த்தீங்கன்னா மெலோ ட்ராமான் இருக்கு, டார்க் காமெடி இருக்கு, இத்தனை வேரியேஷன்ஸ் இருக்கு சார். ஆனால் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காமெடி அவ்வளோதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு பெட்டர் மாஸ் காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது இன்னால வரையும் அதை பார்க்க பார்க்க சிரிப்பு வருதில்ல. காமெடிக்கு மட்டும் எப்பவுமே வயசாகாதுங்க. அது எந்த சுச்சுவேஷனில் பார்த்தாலும் காமெடி அன்னைக்கு சிரிக்க மறந்துட்டாலும் அது இன்னொரு நாள் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். சில காமெடிக்கெல்லாம் அன்னைக்கு சிரிக்கலனா கூட நம்ம கரகடக்காரன்லாம் சில காமெடிலாம் விட்டு போயிருக்கோம், எல்லாத்தையுமே சிரிச்சாங்க சூப்பர். பட் அது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம சிரிக்கிறோம் இல்லையா? திரும்ப தடவை பார்த்துருவோம், கிட்டத்தட்ட 1000 தடவை பார்த்துட்டோம்ல அந்த வாழைப்பழம் காமெடியெல்லாம். காமெடி மட்டும் எப்பயுமே வயசாகாது. காமெடிக்கு ஆக்ஷனுக்கு வயசாகிடலாம், ஃபேண்டஸி கூட வயசாகிடலாம், பட் ஆனால் காமெடிக்கு மட்டும் வயசாகாது. சினிமாவில் என்றைக்குமே வந்து அது புதுசாக தன்னை புதுப்பிதிச்சிட்டே இருக்கும். சூப்பர் சார். அதே மாதிரி சார் நான் இன்னொரு விஷயமும் யோசிப்பேன். இப்போ ஒரு சில பேரால் தான் அந்த காமெடி அப்படின்றது ரொம்ப கரெக்டாக ரொம்ப சூப்பராக பண்ண முடியும், ஆடியன்ஸோடையும் கனெக்ட் பண்ண முடியும். மிக முக்கியமாக அப்போ இருக்க விஷயங்களை ட்ரெண்டில் அந்த காமெடியை கொண்டு வர்றதுன்றது இன்னொரு ஒரு டஃப்பான ஒரு ஜாப். அப்படி இருக்கும் ஒரு டேரக்டராக ஒரு ஸ்டோரி லைனாக கொண்டு வந்தாலும் அதுக்கான கரெக்டான காமெடி இருந்தால் தான் ஆடியன்ஸ் கிட்ட பிச்சாகும், அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இத்தனை நாளாக சொன்னீங்களே தொடர்ந்து இத்தனை வருஷங்களாக அதை பேசப்படணும்னு சொல்லிட்டு, இப்போ சமீப காலங்களில் அந்த மாதிரியான காமெடியன்ஸ் கம்மியாகிட்டாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சு மக்கள் மத்தியிலேயே நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு டேரக்டராக அது எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கு? இல்லை, காமெடியன்ஸ் தான் காமெடி பண்ணணும்லாம் கிடையாது. இப்போ ரஜினி சார் அண்ணாமலையெல்லாம் மாசா பண்ணியிருக்கிறாரு, பாம்பு காமெடி சிரிக்கலையா? இப்போ ரஜினி சார் காமெடியான இல்லை இல்லை எவ்வளோ அது நம்ம ஆக்சுவலாக உழைப்பாளியில் சிவனா வருவார் காமெடி சிரிச்சுன்னு இருக்குல்ல. காமெடி தான் காமெடி தான் காமெடி பண்ணலாம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி கேட்டு பண்ணலாம். எந்தளவு பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சச்சு மேடம் பண்ணியிருப்பாங்க காமெடி, அவங்க காமெடின்னு கிடையாது, குணச்சித்திரமாக தானே நடிச்சுட்டு வந்திருப்பாங்க. கதாபாத்திரங்கள் அதை நகைச்சுவாக சொல்லும் போது எல்லாமே அது நகைச்சுவாக தான் மாறுது. அதே மாதிரி ஜாக்பாட் சொல்லுங்க, அந்த ஜாக்பாட்டோடைய அனுபவம் மிக முக்கியமான. இப்போ அவங்க ஒரு கதை சொல்கிற 2D பொறுத்தவரைக்கும் நம்ம கேட்ட வரைக்கும் ஒரு 4-5 வாட்டி அந்த ஒரு ஸ்டோரி செஷனே பெருசாக போகும் அப்படின்ற மாதிரிலாம். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரியான ஜேர்னியாக தான் சார் இருக்குமா? இல்லை அப்படி இல்லை, 2D பொறுத்த வரைக்கும் நல்ல கதைகளை வந்து வரவேற்பாங்க. அது கமர்ஷியலாக இருந்தாலும் சரி, சென்டிமெண்ட் இருந்தாலும் சரி, எது வந்தாலும் நல்லா இருப்பாங்க. நல்ல கதைகளை சூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா முன்னணியில் இருக்கிறது முன்னாடி 2D. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பார். எனக்கா நம்ம வரம்பு மாரியும் எடுத்துடக்கூடாது, வரம்புக்குள்ளே நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த கம்பெனி பேரும் கெடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து படம் பார்க்குறவங்க முகம் சொல்லிக்கக்கூடாது. இது வந்து 2D முக்கிய கொள்கை. அந்த ரூல்ஸில் அது வந்து உண்மையிலே எல்லா கம்பெனியிலும் அது இருக்கும். சில இதுலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காசுக்காக கூட எதாவது பண்ணிட்டு போயிடலாம். பட் இவங்க அந்த பேர் எப்பவுமே இருக்கணும், நிலையான பேர் இருக்கணும். 2Dனா ஒரு நல்ல தரமான படம் கொடுக்கணுன்றதுல அதில் வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஜாக் பட்ட சொன்னேன், அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க, படமும் நல்ல சக்ஸஸாக கொடுத்துருக்கு. சூப்பர் சார். அதேமாதிரி ஷூ போகும், ஷூ பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல நிறைய டஃப்பான சிச்சுவேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மகாநதியில வந்து ஒரு பயங்கர எமோஷனலான சீக்வன்ஸ். ஆமா ஆமா, அந்த மாதிரியான ஒரு டிராவலா தான் நான் இந்த செகண்ட் ஹாஃபையும் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது சின்ன பசங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இதை ஒரு கண்டென்ட்டா பண்ணுன்ற அந்த ஸ்ட்ரைக் எப்படி ஆச்சு? அது ஒரு ஃபேண்டஸி. ஆக்சுவலா சின்ன பசங்களை வச்சு படம் பண்ணணும்னு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னுடைய கதைகள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சின்ன பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எனக்கு குழந்தைங்களோட உட்காந்து அந்த படம் பார்க்கும்போது அந்த குழந்தைகள் அந்த குழந்தைங்க கனெக்ட் ஆயிடுவாங்க, அந்த ஃபேமிலி கனெக்ட் ஆகிடும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டத்தில் இன்னைக்கு இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. சில குழந்தைங்களுக்கு அதை சொல்ல தெரியும், சில குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. அது எப்படி தொட்டாங்க எப்படி தொட்டினா தெரியாது. ஆனால் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதை யோசிச்சு பார்க்கும்போது அப்போது அதுக்கு ஒரு குற்றம் ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். சரி நம்ம இருந்தாலும் இப்படி தொட்டான் எப்படி பண்ணான்னு சொல்லுவோம். அப்படி நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த குழந்தைங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும், அதில் வந்து எப்படி விடுவிக்கணும், யாராச்சும் வந்து காப்பாற்றுவாங்க, யார்கிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தன்னைத்தானே சுயமாக காப்பாற்றிக்கிறதுக்கு ஐடியா தான் அந்த படத்தோட கொடுத்துருப்பேன், ஒரு மோட்டிவேஷனை தான் அதை கொடுத்துருப்பேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடியன்ஸ் செகண்ட் வரைக்கும் என்ன சொன்னாங்க, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த கதையை சொன்னால் தான் அது சூப்பராக இருக்கும். ஏன்னா அது நான் அதை நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் சுமாராக தான் இருக்கும். அந்த டெப்த் இருக்காது, அந்த டெப்த் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம தான் அந்த பாப்கார்னுக்கும் ரிலாக்ஸாக வருதுக்காக தான் அந்த இது பிரேக்கு. அதனால வந்து இது ஹாலிவுட்லாம் ஃபுல் ட்ராவல், அதில் கூட திடீர்னு எங்கே கட் பண்ணுங்களே சொல்ல முடியாது. நம்ம ஊரில் இது அப்படி கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் நாம நிர்ணயிச்சிக்கிற விஷயம்தான். கதையை ஃப்ளோவாக போயிட்டுருக்கு, இந்த கதையை இதை நோக்கி போனால் அதுக்கான கதைகளை நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க. நம்ம அதை பட்டும் படாமல் சொல்லிட்டு இது முடிச்சு என்னடா சொன்னான்னு சொல்லிட்டு புரியாமல் போயிடும்ல. அதனால் ஓ சூப்பர் சார். அதே மாதிரி ஒரு சில படங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படத்தில் யோகி பாபு அவர் இருக்காரு, மேக்ஸிமம் அவர் மேலே ட்ராவல் ஆனாலும் அவர் படத்தில் இருக்காரு, கரெக்டான காமெடி போர்ஷன்ஸ் இருக்கு, அவரால் தான் ஒரு மிக முக்கியமான சீக்வன்ஸ் நடக்குது. ஆமாம். பட் இருந்தாலும் வெளி சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்ககிட்ட ஒரு தயக்கம் இருக்கு, யோகி பாபுல வச்சு மட்டுமே இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண நல்ல கண்டென்ட்டாக இருக்கு, அவர் இல்லாமே இந்த படம் இருக்கும். கொஞ்சம் தெரிஞ்சு முடிஞ்சு போஸ்டரில் இருந்தால் தப்பு இல்லையே தம்பி. இப்போ குழந்தைங்களாம் யாருமே தெரியாது, குழந்தைங்க போட்டோவும் போட்டிருக்கிறேன், கின்ஸ்லின் போட்டோவும் அவங்களும் போட்டிருக்கிறேன், நம்ம வந்து வேற யார் போட்டோவும் போடலையே. கண்டிப்பாக யோகி பாபு நடிச்சிருக்கிறேன். ஆமா, அவங்க போட்டு தான போட்டுறோம். இது வந்து சொன்ன அதுக்கு அடுத்தபடியா சார், இப்ப தொடர்ந்து இத்தனை படங்கள் பண்றீங்க சார், பட் இருந்தாலும் அந்த காமெடி ட்ராக்ல இருந்து நம்ம வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி பேர் யோசிச்சுங்க. எனக்கு ஆக்சுவலா காமெடி ட்ராக் மட்டும்தான் வரும்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு எல்லா ட்ராக்கும் வரும். நான் எல்லா சேனல்லையும் கதையை யோசிப்பேன். மக்கள் அதாவது ஆடியன்ஸ் தியேட்டர்ல ரசிக்கிற மாதிரியான கதைகளை நான் நிறைய வச்சுருக்கிறேன். அது ஆக்ஷன், ஃபேண்டசி, எமோஷ்னல், த்ரில்லரு, சொன்னால் ஹாரரு, இதெல்லாம் நிறைய வச்சுருக்குறோம். ஸோ படிப்படியாக காமிப்போமே அந்த மாதிரி. சூப்பர் சார். அதே மாதிரி எப்பயுமே ஒரு சம்பவங்கள் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருக்கும். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சம்பவம் என்னன்னா, நீங்கள் சொன்னீங்களே அவங்கள தாண்டி அவங்களுக்குள்ள இருந்து ஒரு விஷயம் வரணுன்ட்டு அது ஒரு அனீபி மேட்டரில் வச்சுருந்தீங்க. ஆமாம். அந்த ஐடியா எப்படி சார் ஸ்ட்ரைக்? எனக்கு சீரியஸாக ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீனாக இருக்கும். ஆமாம், அது எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும், ஒரு குழந்தைங்கலாம் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் உட்காந்துட்டாங்க. ஆனால் ஒரு வண்டு என்ன பண்ணியிருக்குன்னா தலைகீழே புரட்டப்பட்டிருக்குது, அது தன்னை துடிச்சு திடிச்சு என்ன பண்ணுது, அதை மீள் வைக்க சார். நம்ம வந்து தலைகீழே புரட்டிட்டோம் அவ்வளோதான் நம்ம லைஃப்னு அந்த வண்டு நினைக்கல. அது நம்ம எத்தனையோ வண்டுகளை பார்த்துருப்போம், சினிமாவில் மட்டும் இல்லை, எத்தனையோ வண்டுகளை பார்த்துருப்போம். அது உண்மையாக சம்பவம் தானே அது. அந்த வண்டு என்ன பண்ணுதுன்னா தன்னை தானே மீள் வைக்க செய்துக்கிறதுக்காக அதை என்ன பண்ணுது, எவ்வளோ போராடுதுன்றதை தான் இந்த குழந்தைங்க பார்க்குறாங்க. ஒரு வண்டால் முடிஞ்ச தன்னை அது கடைசியில் அந்த வண்டு நம்மளும் மறுபடியும் திரும்பி நின்று இந்த குழந்தைங்களை ஒரு லுக் விட்டுட்டு அதை சுதந்திரமாக பறந்து போவோம். நாமளும் அந்த மாதிரி தான் அந்த வண்டால் சிறப்பட்டுப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது அதை எடுத்து முயற்சிக்கணும், நம்ம எடுக்கலை, நம்மளால ஏன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்து என்ன பண்ணுங்க மோட்டிவேஷனாக வராங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ நாள் அடைஞ்சு கிடந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சோடனே ஒரு இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணுறாங்க, அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க வழி தேடிக்கிறாங்க. இதுதான் சூப்பர் சார். அதே மாதிரி அந்த கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு செலவாச்சு அந்த இடத்துல. ஏன்னா இப்போ நம்ம நிறைய படங்களை பார்க்கணும், அந்த கிராஃபிக்ஸ்ன்ற இடத்துல ஒரு பெரிய அளவில் போட்டு விட்டுறாங்க, அதனாலே அந்த கனெக்ட் அப்படின்றது. கிராஃபிக்ஸ் நல்லா இருந்தால் தான் சீன் இருக்கும். இது ரொம்ப பர்ஃபெக்டாக நான் யோசிச்சேன், பட்ஜெட்டாக கண்டிப்பாக இது ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே தான் நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, அதில் எப்படி இவ்வளோ பர்ஃபெக்ஷன் வர முடியும் அப்படின்றது என்னோட. இல்லை ஆக்சுவலாக பர்ஃபெக்ஷனாக பண்ணணும், இல்லைன்னா நம்ம வந்து அதை அந்த சீன் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோடய விஷயங்கள். ஒன்று அது காமெடி சீன்லன்னா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, காமெடியாக பறந்துட்டு பறந்துட்டு போனாங்க அப்படின்னு. பட் அது சீரியஸான சீன், அதை நம்ம எந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த சீனுடைய ஒர்த்து இருக்கும். இப்போ நீங்கள் பேசுகிற காரணமே அதோட பர்ஃபெக்ஷன் தான். கண்டிப்பாக இத்தனை விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார், பட் இருந்தாலும் நம்ம டைரக்ஷன் தாண்டி ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனை எப்பயுமே இருக்கும், அது இந்த டைமில் அப்படின்ற மாதிரியே அதை பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி உங்களுடைய பிளானிங் ப்ராசஸ் என்னுடைய படங்களில் சில இடத்துல எல்லாத்துலேயுமே வந்துன்னா சமூக அக்கறை நான் சொல்லியிருப்பேங்க என்னுடைய படத்துங்களெல்லாம். அந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலாக சமூக அக்கறை இருக்குது, சமூக அக்கறை உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கும். ஆனால் அது எந்த சிச்சுவேஷனில் நம்ம அதை கையாளுறோன்றது தான் வெளிப்படுறன்றது தான் விஷயங்கள். அவசரமாக போகிற இடத்துல ஒரு நாய் துடிச்சிருந்தா கூட நம்ம வேலையை தான் பார்த்துட்டு போயிடுவோம், அந்த நேரத்தில் இறங்கி நம்மளுடைய வேலையை முடிச்சுட்டு அந்த நாயை காப்பாற்றிட்டு போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சமூக அக்கறை. கண்டிப்பாக இதுதான் விஷயங்கள். அது வந்து எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ தாங்க, யாருமே வில்லன் கிடையாதுங்க. சந்தர்ப்ப சிச்சுவேஷனில் அவங்கவுங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மாற்றிக்கிறாங்க.
சில பேர் அவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். எல்லாருமே ஹீரோ தான், பிறக்கிற குழந்தை எல்லாருமே ஹீரோ தான். அதுதான் அதே மாதிரி சார், நம்மளுடைய மன்சூர் அலி கான் சார், ஆமா, அவர் நார்மலா நீங்க இன்டர்வியூல பாத்தீங்கனாலே அவர் ஹேண்டில் பண்றது ரொம்ப சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து மேக்ஸிமமா படத்துல அவரை வச்சு ஒர்க் பண்ணிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மன்சூர் அலி கான் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது தான் அப்படி இருப்பாரு, பயங்கரமா அப்படி இருப்பாரு. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப ஹெல்பிங் மைண்ட். எல்லா எனக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. குழந்த மனசுன்னுவாங்கல்ல, அது அவரு தான். சமூக அக்கறை உள்ள ஒரு நபர், என் கூட இருக்கும்போது நான் சந்தோஷப்படுறேன். சூப்பர் சார். அதே மாதிரி மன்சூர் அலி கான் அவர்களை வச்சு நிறைய பேர், ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் மெகராஜ் அவர்கள் கூட ஐடியா அவர் வச்சுதான் பிளான் பண்ணி, ஆமா ஆமா அப்படின்ற மாதிரிலாம் பேசி இருப்பாரு. உங்க கூட இத்தனை வருஷமா டிராவல் பண்ணாலே நீங்க பேச சொல்லியிருக்கீங்களா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு படம் பிளான் பண்ணிருக்கிறோம், அதே மாதிரி பண்ணிருக்கிறோம், அவரும் பண்றேன்னு சொல்லியிருக்கிறார், பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். சூப்பர் சார். அப்ப அதுவும் அடுத்தடுத்து இருக்கு. இதெல்லாம் விட மிக முக்கியமான விஷயம் சார், இப்ப எல்லாருமே வந்து அடுத்த கட்டத்துக்கு போன ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னா பீரியட் பிலிம் நோக்கிதான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பீரியட் போர்ஷனை இல்ல ஏதாவது ஒரு கதைகளை யோசிச்சு இருக்கு? என்கிட்ட அந்த மாதிரி மூணு கதை இருக்கு, அதை நடைமுறைக்கு அதை ஆக்சுவலா ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், அதை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்ல சார், நான் எதுக்காக கேட்டேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் அப்படின்றது புக்கா இருக்கு, அதை படமா பண்றாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. அத மாதிரி நீங்க ஏதாவது ஒரு புக்கை படிச்சிருக்கீங்களா? ஏன்னா புக்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய படங்கள் இப்ப வரைய ஐடியா இல்ல. ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இனிமேல் நான் பார்த்து பண்றேன். தேங்க்யூ சார். சார், அதை தாண்டி மக்கள்கிட்ட இந்த விஷயங்களை வந்து கரெக்டா சேரல, சேர்க்கணும்ன்றதுக்காக தான் நான் இத்தனை விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் படத்துல அப்படின்ட்டு நீங்க நினைச்சிருப்பீங்க, பண்ணிருப்பீங்க. அதை நீங்க டைரக்டா சொல்லணும்னா அது என்னவா சார் இருக்கும்? விமர்சனங்களை பார்த்து சினிமாக்கு போகாதீங்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ட உணவு உங்களுக்கு தான் தெரியும், அது டேஸ்ட்டாக இருந்துச்சா, உப்பு இருந்துச்சா, காரம் இருந்துச்சா இல்லைன்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் வந்து நீ சாப்பிட்ட உப்பில் வந்து நீ சாப்பிட்ட சாப்பாட்டில் வந்து இது இல்லை அது இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கோவம் வருமோ, அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசித்து உங்களுக்குள்ளே இருக்கிற ப்ளஸர் மைனஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. விமர்சனங்களை பார்த்துட்டு ஓ இப்படி கலாய்க்கிறாங்க அப்படி கலாய்க்கிறாங்கன்றதெல்லாம் வந்து பெரிய பெரிய முட்டாள்தனம். அதெல்லாம் அவங்க வயிற்று பயிற்சிக்காக செய்கிற ஒரு விஷயம், அவங்க வயிற்று பொழப்புக்காக என்ன வேணால் பேசிடுறாங்க. அடுத்தவங்களோட வயிற்று பொழப்பு எடுக்கிறதுக்காக பண்ணுற ஒரு முக்கியமான விஷயந்தான் தரமற்ற விமர்சனம். நல்ல விமர்சனம் வந்து என்றைக்குமே வரவேற்கப்பட விஷயங்கள். சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வயிற்று பொழப்புக்காக அவங்க குடும்ப செலவுக்காக பாசத்தெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து மைண்ட் செட்டப் பண்ணிக்கூடாது. அதுதான். சூப்பர் சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. லைன் அப்ஸில் எடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது நான் வந்து இப்போ கோஷ்டி காஜலாக வச்சு ஒரு படம் பண்ணி முடித்தேன், அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸு. அதுக்கப்புறம் ஜல்சா பிரபுதேவா சார் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ சந்தான சார் வச்சு ஒரு படம் பண்ணிட்டுருக்கிறேன், இதுவும் முடிய போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் பிரபுதேவா சார் வச்சு ஒரு படம் பண்ணுறேன். இது எல்லா படமுமே ஆமாம் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய டீம் சார், தேங்க்யூ 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 தேங்க்யூ.